கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஆலயத்தில், மார்க்கின் ஆலயத்தில், இந்த முன்னோர்கள் ஆராதித்து வந்த இந்த மகிமையின் ஆலயத்தில் வந்து நானும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக அவரை மகிமைப்படுத்த இந்த நாளை எனக்கு தந்தபடியினால் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். நான் ஒரு பொருத்தனையின் பேரில் இந்த சாட்சியை நம்முடைய ஆலயத்தில் சொல்வதற்காக நான் பொருத்தனை செய்து ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்து என்னை கொண்டு வந்தால் ஆண்டவரே உம்முடைய பணியை செய்வதற்கு எனக்கு பலன் தந்து நடத்த வேண்டும் அப்படின்னு தரும்போது நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்தேன். கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அந்த நாட்களில் இந்த துணைவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண ஹாஸ்பிட்டலில் போகும்போது எனக்கு செக் பண்ண சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு வால்வில் தப்பு இருக்கிறது, மிஸ்டேக் இருக்கிறன்னு சொல்லி அந்த டாக்டர் என்னை சொல்லுவாங்க. சொல்லி உங்களுக்கு மூச்சு விட கஷ்டம் இருக்குமே, மூச்சு வாங்குமேன்னு சொல்லி, அப்போ எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு அப்படி இருக்கிறதுன்னு சொல்லுவார். இப்படியாக கடந்து வந்தது. ஆனால் இப்போ வர வர என் சரீரத்தில் அதிகமான ஒரு பாதிப்பு, சாதாரணமாக ஒரு கேஸ் எழும்புற மாதிரி இருக்கும், இரவு நேரத்தில் அதிகமான கஷ்டப்பட்டேன். அப்படி இருக்கிற சமயத்தில் எல்லாருமே வால்வில் உங்களுக்கு தப்பு இருக்கிறது, இது ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டும், வேறு ஒன்றும் முடியாது, இதுக்கு ஓப்பன் சர்ஜரி தான்னு சொன்னாங்க. ஆக கடந்த வருஷத்தில் நான் போயிருக்கிற சமயத்தில் அங்கே டாக்டர் பார்த்து விட்டு சொன்னாங்க உங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி தான், வேறு அதுக்கு வழி இல்லை ஹார்ட் வால்வுக்குன்னு சொல்லி. அந்த சமயத்தில் நான் சொன்னேன் எனக்கு வயசாகிட்டு இப்போ ஆண்டவர் எதுவரை வைக்கிறாரோ அவர் வைக்கிற வரைக்கும் வைக்கட்டும், என்னை எடுத்துக்கொள்ளட்டும், அதுக்கப்புறம் அதனால் இந்த சிகிச்சைக்கு நான் ஒத்துக்கொள்ளலைன்னு சொல்லி சொல்லிவிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த வருஷம் போன வருஷத்தில் அதிகமாக சரீரத்தில் கஷ்டம், கொஞ்சம் எனக்கு நடக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனதுனால பிள்ளைகள்லாம் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க, நான் அதை ஒத்துக்கொள்ளலை. அப்படியே இருக்கும் பொழுது கடந்த கடந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு அங்கே டாக்டர் வந்து பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அம்மாவுக்கு வந்து இன்னும் ஒரு ஒன்றா ஒரு 6 மாதம் ஓடும், அதுக்கு மேலே ஓடாது என்று சொல்லி. ஆனால் ரொம்ப ஹார்ட்டில் கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்தந்த சமயத்துக்கு ஆண்டவர் பலன் தந்து அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு பலன் தந்து நடத்தி வந்தார். ஆனால் எனக்கு இருந்த நிலைமையில் எப்படி ஆயிருக்கும் என்பது சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது திரும்பமாக டாக்டர் சொல்லி அனுப்பியிருந்தாங்க பிள்ளைகிட்ட, ஏன்னா இதுக்கு புது முறையாக ஒரு சிகிச்சை வந்திருக்கிறது, லண்டனில் வேலை பார்த்த ஒரு பெரிய டாக்டர் நம்ம தமிழர் தான், அவர் வந்து 16 வருஷம் இருந்தவர், இப்போ இங்கே இந்தியாவில் வந்து சிகிச்சை பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க, அது நல்லபடியாக நடக்கும், இது ஓப்பன் சர்ஜரி இல்லைன்னு சொல்லி. அதனால் பிள்ளைகள் பயப்பட்டு அப்படி எப்படியாவது அம்மா வரணும் கேட்டாங்க. நான் கொஞ்சம் ஒத்துக்கொள்ளலை, ஆனால் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான், பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி தான் சென்னைக்கு புறப்பட்டு போனேன். ஆனால் ஆண்டவுடைய கிருபையினால் இந்த சிகிச்சை செய்வதற்கு ஒழுங்கு செய்தார்கள். ஆனால் அதுக்கு முன்னதாக டாக்டர்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க, கடைசி சமயத்தில் கொஞ்சம் திணற வேண்டிய சூழ்நிலை, ஏன்னா அவங்களுக்கு அதிகமான கால்சியம் இருக்கிறது, இதெல்லாம் சரி பண்ணி அடைப்பு இருக்கிறது, இதை செய்து தான் அதுக்கப்புறம் செய்யணும், குறிப்பிட்ட நேரத்தில் அதை முடியலைன்னு சொன்னால் இன்னும் ஒரு நாள் மடி பண்ணணும்னு சொல்லி. நான் ஆண்டவுடைய சமூகத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரே எனக்கு எனக்கு நீங்கள் உயிரை தந்தால் நான் போய் முடிய பணியை செய்வதற்கு எனக்கு பலன் தாங்க, நான் மூக்குப்பிய ஆலயத்திலையும் சாட்சி சொல்கிறேன், இடைவெளி ஆலயத்திலையும் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு ஜெபித்தேன். பிள்ளைகள்லாம் அதிக பயப்பட்டார்கள், ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் உனக்கு கூப்பிட்டோம், கர்த்தர் இறங்கி வந்தார், மருத்துவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதமாக குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா சிகிச்சையும் முடித்து உடனே அந்த சிகிச்சை முடிந்த உடனே பிள்ளைகள் எல்லாம் பார்க்க முடியும், எங்கள் டாக்டர் வந்து ஒழுங்கு செய்தாங்க. ஆண்டவுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எந்த ஜீவனுக்கு அழிவில்லாதபடி அற்புதமாக பாதுகாத்தார், ஆச்சரியப்படக்கூடிய விதமாக. நான் பொருத்தனை செய்ததுனால இந்த சாட்சி நம்ம ஆலயத்தில் கட்டாயம் சொல்லணும்னு சொல்லி மீண்டும் அவருடைய பணியை செய்வதற்கு எனக்கு பலனை தந்து கொண்டு வந்தார். காலில் முந்தைய வச்சு கொஞ்சம் முட்டு வலி உண்டு, அது கொஞ்சம் நிற்கிறதுக்கு இதுகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் மற்றபடி கர்த்தர் நல்ல சுகத்தை எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்த அந்த நன்மைக்காக, அவர் எனக்கு கொடுத்த ஜீவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாளை தினம் இடைவெளி ஆலயத்தில் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த ஜீவனுக்காக இன்னும் நான் உயிருள்ள மட்டும் அவரை மகிமைப்படுத்த பலன் தந்து என்னை நடத்த, அவருக்கு சாட்சியை விளங்க, அவரை மகிமைப்படுத்த இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் என்னை பயன்படுத்தும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் இந்த நாளிலும் இந்த சாட்சியை உங்கள் மத்தியில் அறிவிக்கிறேன். யார் யார் நீங்களும் எந்த வியாதியோடு காணப்படுவீங்களோ இயேசுவை நோக்கி கூப்பிட்டால்
நிச்சயமாக அவர்களை மனுஷரால் குணமாக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவரால் குணமாக்க முடியாத வியாதி இல்லை. இந்த நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். தேவன் செய்த இந்த பெரிய உபகாரத்துக்காக நான் அவருக்கு நன்றி கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.